ஆபத்தை உணராமல் அனுபவமில்லாத ஓட்டுநர் நடத்துனர்களை பணிக்கு அழைத்துள்ளதாக விளம்பர அரசு தெரிவித்துள்ளது. இதனால் தற்காலிக ஓட்டுநர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதால் போக்குவரத்து சங்கம் கண்டனம் தெரிவித்து வருகிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைகிறார். வணக்கம் லிபிகா, இது குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம் மாலதி. தமிழகம் முழுவதும் இன்று இரண்டாவது நாளாக போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்எம்எஸ் கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட ஆர்எம்எஸ் கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் நேற்றிலிருந்து இன்று இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் சிஐயு, அண்ணா தொழிற்சங்கம், ஓய்வு பெற்ற நலச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களிலும் பேருந்துகள் குறைவான அளவிலே இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது பொங்கல் பண்டிகையானது நெருங்கக்கூடிய நிலையில் வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து தற்காலிக ஓட்டுநர்கள் தற்போது பேருந்துகளை இயக்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்து துறை சார்பில் தற்போது அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி உரிய பயிற்சி பெற்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர், உரிமம் பெற்றவர்கள், அசல் ஓட்டுநர் உரிமம், உரிய ஆதார் அட்டையுடன் மாவட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகளை அணுக வேண்டும் எனவும் போக்குவரத்து துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆர்எம்எஸ் கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் அரசு தற்போது தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது மற்றும் பேருந்துகளை இயக்குவது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்காக தற்காலிக ஓட்டுநர்களுக்கு தற்போது அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து உரிய பயிற்சி பெற்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் அவர்களுடைய உரிமம் பெற்ற அசல் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆதார் அட்டையுடன் மாவட்ட கழக போக்குவரத்து கழக அதிகாரிகளை அணுக வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாரதி லிபிகா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.